மீட்பராம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாவிகளை மீட்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை நல்ல தெய்வம் என்று விளங்குகிறதா? நாம் பாவிகளாக இருக்கையில் நமது மீட்புக்காக அவர் தன் ஜீவனையே நமக்கு அவர் கொடுத்து விட்டார். அதனுடைய விளைவு 23 சங்கீதத்தில் 6 வசனத்தை பாருங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொன்னார். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு மகனும் மகளும் உலகம் முழுவதும் தேவனுடைய மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள். வாழ்நாளெல்லாம் கிருபையும் சத்தியமும் நம்மை தொடரும்படி தேவன் நம்மை நடத்துகிறார். அவருடைய மீட்பினால் நாம் பெற்றுக்கொண்டது நன்மையானவைகள் தான். தீமையெல்லாம் அவர் நன்மையாக மாற்றி விடுவார். அவருடைய கிருபை மனம் திரும்புகிற எவர் மேலும் அவருடைய இரக்கமும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே வரும். தேவனுடைய ஆராதனை வீட்டில் அவருடைய பிரசன்னத்தை தரிசித்தவர்களாக இந்த பூமியில் வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ்வோம். அதோடு மாத்திரமல்ல, நித்தியத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நித்தியமான கிருபையும் நித்தியமான பேரின்பமும் தொடரும்படி தேவனுடைய ரட்சிப்பு நமக்காக அது சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டது. ஒப்பு கொடுப்போம்மா. நாம் ஜெபிப்போம். அன்பி நேசரே, நித்திய கிருபையினாலும் நித்திய மீட்பினாலும் நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்நாளில் தொடரும்படி செய்யவே, உமை சிலுவையில் நித்திய பலியாய் கொடுத்தீரே, உமக்கு கோடி சாத்திரம். மனம் திரும்புகிறவர்கள் வாழ்க்கையில் தீமையெல்லாம் நன்மையாய் மாறும். எல்லா கிருபையும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அப்படியே நீ ரட்சித்து கிருபையினால் ஆண்டவரை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.